காந்தி ஜெயந்தி தினத்தன்று கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டு மகாத்மா காந்தி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பொள்ளாச்சி மகாத்மா காந்தி ஆசிரம அறக்கட்டளை சார்பில் கோரிக்கை மனு. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மனதில் தேசபக்தி உணர்வு ஏற்படும் வகையில் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினத்தை விடுமுறை நாளாக அறிவிக்காமல் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்காமல் திறக்கப்பட்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினத்தை தேசிய விழாவாக கொண்டாட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனைமலை மகாத்மா காந்தி ஆசிரம அறக்கட்டளை சார்பில் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தி தினத்தை உலக ஐக்கிய நாடுகள் சபை அகிம்சை தினமாக அறிவித்துள்ளது. ஆனால் நமது நாட்டில் சாதாரண விடுமுறை நாளாக அறிவித்துள்ளதால் பள்ளி கல்லூரிகள் செயல்படுவதில்லை. இதனால் மாணவ மாணவிகள் மகாத்மா காந்தி பற்றியும் அவரது தன்னலமற்ற சேவை கோட்பாடுகளான சத்தியம் அகிம்சை போன்ற சிறப்புகள் பற்றி மாணவர்கள் அறிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது மாணவர்களின் வருங்கால வாழ்க்கை முறையை பெரிதும் பாதிக்கும். எனவே அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் திறக்கப்பட்டு மகாத்மா காந்தியை பற்றியும் அவரது கொள்கை பற்றியும் கருத்தரங்கம், கலந்துரையாடல், கட்டுரை, கவிதை, ஓவியம், மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காந்தி ஆசிரம அறக்கட்டளையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் மா சக்திவேல். காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 வருகின்றது. உலக ஐக்கிய நாடுகள் சபை வந்து அதை அகிம்சை தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அது வந்து சாதாரண விடுமுறையாக அறிவிச்சதுனால பள்ளி கல்லூரியெலாம் இன்றைக்கி செயல்படுவதில்லை. ஆனால் நான் எங்களுடைய கோரிக்கை வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் திறக்கப்பட்டு அரசு அலுவலகம் எல்லாமே வந்து காந்தி ஜெயந்தி விழா நடத்தணும், மகாத்மா காந்தி பற்றி தெரிஞ்சுக்கணும், மாணவர் மத்தியில் மகாத்மா காந்தி பற்றி சிந்தனைகள் ஏற்படுத்தும்படியாக அன்று வந்து வேலை நாளாக இருக்கணுங்கிற கோரிக்கை முக்கியமான கோரிக்கை. மகாத்மா காந்தி பற்றி தெரிஞ்சால் மாணவர் வாழ்க்கை சிறப்படையும். கட்டுப்போட்டி, பேச்சு போட்டி, மருக்கன்று கண்டுகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி மாணவர் மத்தியில் காந்தி சிந்தனை ஏற்படுத்தணுங்கிற கோரிக்கை தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். ஆகவே சாதாரண ஒரு விடுமுறையாக காந்தி ஜெயந்தி போகக்கூடாது. அப்படி சாதாரண விடுமுறையாக அறிவித்தா மகாத்மா காந்திக்கு நம்ம செய்கிற பெரிய அவமரியாதையாகும். ஒரு தேச தந்தைக்கு நம்ம எல்லாருமே தேசம் முழுவதுமே அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாத்தையும் விழா நடத்தி நாம் வந்து சிறப்பு செய்ய வேண்டும். தியாகிகளுக்கு அதன் மூலமாக அஞ்சலி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. நன்றி.